ஹாய், வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டத்துல மிக பிரம்மாண்டமா இஸ்கான் டெம்பிள் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு இஸ்கான் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்போதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்கான் டெம்பிள் அப்படின்றது வந்து நம்ம இந்தியா மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இல்லை நம்ம ஸ்டேட் அதர் ஸ்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் உலகம் பூரா இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து இஸ்கான் டெம்பிள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டத்தில் நம்ம சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்கான் டெம்பிள் மிக பிரம்மாண்டமாக உருவாயிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த சேவை மனப்பான்மையோட இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட பேசி இங்கே என்ன வரப்போகுது, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு த ஷோ. இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற இயக்கத்திலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். வி ஹாவ் லைக் பிரான்சஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. உலகம் முழுக்க நம்மளுக்கு கோயில்கள் இருக்கு. சேலத்தில் வி ஆர் பில்டிங் அ வெரி பிக் டெம்பிள். தற்காலிகமாக வி ஹாவ் அ ஸ்மால் டெம்பிள். தினசரி நிகழ்ச்சிகள் காலையில் 4:30 மணிலேருந்து ராத்திரி 8:30 மணி வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற கோயிலுக்கு பக்கத்துலேயே 4.5 ஏக்கரில் பெரிய கோயில் கல்லுலேயே கட்டின்னு இருக்கும். கடைசி 100 வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே இந்த அளவுக்கு பெரிய அளவில் கல் கோயில் கட்டினது கிடையாது. இரும்பை பயன்படுத்தாமல் வித்தவுட் யூசிங் ஐரன் பாட்ஸ் வி ஆர் பில்டிங் திஸ் டெம்பிள் அந்த லெவலில் கட்டின மாதிரி. ஸோ வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் இஸ்கான் டெம்பிள், இஸ்கான் கோயிலுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபிலாசபி, நம்மளுடைய உபதேசங்கள் இஸ் பேஸ்ட் ஆன் பகவத்கீதா. பகவத்கீதா இஸ் தி வேதாஸ் ஆக்சுவலி சம்மரி ஆஃப் ஆல் வேதாஸ் பகவத்கீதா அப்படிங்கிறது. இந்த பகவத்கீதையில் இருக்கிற கொள்கைகளை பின்பற்றுறது மூலமாக வி கேன் டிரைவ் ஹாப்பினஸ், ஆத்ம சந்தோஷம். இந்த உண்மையான ஆத்ம சந்தோஷத்தை வந்து அடையும் பொழுது இந்த மிருகத்தனமான சந்தோஷத்தை விட முடியும். மக்கள் ஏன் தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, பிகாஸ் தேர் இஸ் ஹாப்பினஸ், அதாவது சிற்றின்பங்கள் இருந்து இல்லை அப்படின்னு கிடையாது. பட் மனுஷனா நம்மளும் மிருகத்தனமா செயல்படுத்துறோம் அப்படின்னா நம்மளுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமெல்லாம் ஆயிடும். ஸோ அப்ப பாவங்கள் செய்ய செய்ய சந்தோஷம் அப்படிங்கிறது வரப்படும். சேலத்துல பெரிய டெம்பிள் அதெல்லாம் பத்தி இருக்கோம். வி வாண்ட் டு எஜுகேட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அனதர் டெம்பிள், வெறும் எத்தனையோ கோயில்கள் இருக்கு. இதுவும் வெறும் 300 கோயிலா இல்லாம ஸ்ரீர பிரபுபாத இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் ஆசா பக்தி வேதாந்தம், தெய்வத்தில் ஆசா பக்தி வேதாந்தம் ஸ்ரீர பிரபுபாத இஸ்கான ஸ்தாபகம் ஆச்சாரியர். ஸோ அவர் இந்த கோயில் இந்த இயக்கத்தை எதுக்கு நிறுவனார் அப்படின்னா, மக்களுக்கு இந்த ஞானம், அந்த நாலேஜ் ஆஃப் பகவத்கீதா, அந்த பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஞானத்தை கொடுக்கறது மூலமாக தே ஆல் கேன் பி ஹாப்பி. ஸோ அவர் சர்வீஸ், எத்தனையோ பேர் பல சர்வீஸஸ் செஞ்சுட்டு இருக்காங்க, பட் அவர் சர்வீசஸ் பியார் நமக்கெல்லாம் தெரியும். மக்களுக்கு பௌதிகமாக காசு இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் ஆனால் சந்தோஷம் இருக்குது. ஏன் அப்படின்னா, பிகாஸ் வி டோன்ட் கிவ் அப் சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ். பாவத்தை விடாமல் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ வி ஆர் டீச்சிங் ஹவு டு சரண்டர் டு காட், கடவுள்கிட்ட ஹவு டு சர்வ் பீப்புள், மக்களுக்கு எப்படி இந்த ஞானத்தை கொடுக்கறது. ஸோ இந்த பக்தி விஷயம், ஸோ ஹவு டு லவ் கிருஷ்ணா, ஹவு டு சர்வ் கிருஷ்ணா, ஹவு டு சர்வ் சொசைட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வி ஆர் எஜுகேட்டட் பேஸ்ட் ஆன் கடவுள்கீதா. ஸோ இந்த நாலேஜ் வி ஆர் ட்ரைங் டு ஷேர் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இப்போ கிருஷ்ண ஜெயந்தி சேர்ந்தால் ரொம்ப கிராண்டாக தான் 1 லட்சம் பேர் வருவாங்க. ஸோ ஆல் தி செலிப்ரேஷன்ஸ் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோயிலில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் காலை நேரங்களில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது, பகவத்கீதை பாபாவும் உபன்யாசங்கள் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சேலத்தில் இருக்கிற மக்கள், சுற்றி இருக்கிற மக்கள் பயன்படுத்தி
போய் எல்லாரும் வரணும், பகவானுடைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய புஸ்தகங்கள் இருக்கு, ஸ்ரீமத் பாகவதம், சைதன்யசரிதாமிருதம் மற்றும் வேதங்கள்ல இருந்து பல புஸ்தகங்கள் நீங்கள் வந்து நம்ம ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி மொழிபெயர்த்து விற்பனை செஞ்சுட்ருக்கோம். ஸோ தயவுசெய்து இந்த வாய்ப்பு பயன்படுத்தி மனுஷ வாழ்க்கையினுடைய உண்மையான லட்சியத்தை புரிஞ்சுட்டு இதை செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா மோட்சத்தை அடையிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உன ரசிகரனும் உணரப்பினும் ஆத்மாவும் மறுபடியும் 84 லட்சம் வகையான ஜீவராசிகள். ஸோ அந்த மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது அறிது அறிவு. ஸோ இட்ஸ் அ ஜங்ஷன், இட்ஸ் அ ஃபைனல் பர்த். எப்போ ஃபைனல் ஆகும் அப்படின்னா பகவான் கிட்ட சர்வதர்மான் பரித்தேஷ மாம் ஏகமும் சரணம் இருக்கு அகம் துவாம் சர்வ பாபேபி மோட்சிஷாமாம் எல்லா விதமான தர்மங்களையும் தொடர்ந்து என்னிடம் மட்டும் சரணடைவாள் உன்னை எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கிறேன் பயப்படாதே. ஸோ எப்போ இந்த சரணாகதி அடையிறதும் அப்போ மோட்சம் அடையின்றது. அது சரணாகதி அடையாத பட்சத்தில் மறுபடியும் மறுபடியும் பிறந்து மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். ஸோ தேர்ஃபோர் ரிக்வஸ்ட் எல்லாரையும் என்ன வேண்டிக்கிறோம் அப்படின்னா பகவத்கீதை உண்மை உரிமை குறிப்பாக நம்மளுடைய ஆச்சாரியர் தேர்தலும் இருக்காரு. ஸோ இந்த பகவத்கீதை ஏன் அப்படின்னா குரு பரம்பரையோட ஆச்சாரியர் இந்த பகவத்கீதைக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்காரு. இந்த பகவத்கீதையை பிடிச்சி தான் பல பேர் பக்தர்கள் இருக்காங்க. ஸோ பகவத்கீதை உண்மையான தாற்பயத்தை புரிஞ்சுக்கணும் விரும்புகிறவங்க பகவத்கீதை ஆசிரியர் சிஸ்டமுடைய பகவத்கீதையை வாங்கி புரிஞ்சுக்கோங்க, படிங்க, நம்மளுடைய நிகழ்ச்சிகள் வந்து கலந்துப்பாங்க. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Krishna.